வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை இதற்கு முன்பு கேன்சர் புற்றுநோய் ஏன் வருகிறது அனைவருக்கும் அதிகமாக ஏன் வருகிறது என்று இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவற்றை பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அதிகமான பேர் கேட்டார்கள் நமக்கு வராமல் இருப்பதற்கு அதிகமாக இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதற்கு ஒரு ஐந்து உணவுப் பொருட்கள் இருக்கிறது அவை என்னென்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிறவற்றைத்தான் செபஸ்டின் என்ற ஒரு ஆன்காலஜிஸ்ட் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் அவர் சத்தியம் நியூஸ் என்ற நியூஸ் சேனலில் பேசியிருக்காரு அவர் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கார் அவற்றில் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சுருக்கமாக அந்த ஐந்து உணவுகள் என்ன என்பதைத்தான் சொல்ல போகிறேன் இவற்றை கேன்சர் வந்த நோயாளிகளும் நீங்கள் அந்த மருந்தோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நார்மலாக நாம் அவற்றை உணவுகளில் சேர்த்து கொண்டால் ஒரு புற்றுநோயாளியை உருவாக்காமலும் தடுக்க முடியும் முதலில் ஒன்று நாம் அதிகமாக மஞ்சள் குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் அந்த மஞ்சளிலிருந்து தான் கேன்சருக்கு தேவையான மாத்திரைகள் அதிகமாக உருவாக்குவதாக அந்த ஆன்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறார் செபஸ்டின் அவற்றை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ப அன்றைய காலகட்டங்களில் குழம்பு வைக்கிறப்ப எல்லாத்துலேயுமே மஞ்சள் அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் நமது முன்னோர்கள் இப்போது நாம் அந்த மாதிரியான உணவுகளே வைக்கிறதில்லை குழம்பு வச்சு சாப்பிட்றதுலேயே மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கிறோமா என்னென்னே தெரியல அவற்றை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று கருஞ்சீரகம் இந்த நச்சிரகம் பெருஞ்சிரகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் கருஞ்சிரகம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் கருஞ்சிரகம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது கேன்சரை மட்டுமல்ல பிபி சுகர் என அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடியது அப்படிப்பட்ட கருஞ்சிரகத்தையும் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அதிகமான வீடியோக்களை என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய வீடியோக்களில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கருஞ்சிரகத்தை பற்றியான ஒரு பத்து வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன் அதனால் கருஞ்சிரகத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு தக்காளி தக்காளியை வேக வைத்து தினம்தோறும் இரண்டு தக்காளியை வேக வைத்து அவற்றின் தோலை உரித்து விட்டு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கேன்சர் நோயாளிகள் தினம்தோறும் எடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் குறையும் மெல்ல மெல்ல கேன்சர் குணமாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மருத்துவத்தோடு மா மருத்துவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த மாத்திரைகளோடு மருத்துவத்தோடு இவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு நெல்லிக்காய் சாறு இவற்றை சித்த மருத்துவ டாக்டர் கு சிவராமன் அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே செஞ்சு பார்த்துருக்காங்க புற்றுநோயாளி மையத்தில் போயிட்டு பாதி பேருக்கு ஒரு நூறு பேரில் ஐம்பது பேருக்கு தினம்தோறும் காலையில் நெல்லிக்காய் சாறு கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கல தினந்தோறும் நெல்லிக்காய் சாறு கொடுத்தவங்களுக்கு புற்றுநோயினுடைய வீரியம் குறைந்து அவர்கள் மிக வேகமாக குணமடைவதற்கு உ அந்த நெல்லிக்காய் சாறு ஏனென்றால் அந்த நெல்லிக்காய் சாறு நமது ரத்தத்தை அதிகமாக சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது எனவே அதிகமாக நெல்லிக்காய் சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு திராட்சை இந்த கருப்பு திராட்சை என்று சொல்வார்கள் அந்த பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை அவற்றை நீங்கள் சாப்பிடும்போது விதையோடு சேர்த்து சாப்பிடுங்கள் அந்த பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சையினுடைய விதையிலிருந்து கேன்சருக்கு மாத்திரைகள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் எப்போதும் கருப்பு திராட்சையை சாப்பிட்டு விட்டு விதையை கீழே துப்பி விடுகிறோம் அப்படி துப்பாமல் அவற்றை முழுங்கி விடுங்கள் மெண்டு முழுங்கி விடுங்கள் மிக நல்லது எதிர்காலங்களில் நமக்கெல்லாம் அதிகமாக ஒரு கேன்சர் புற்றுநோய் வராமல் காப்பாற்றுவதற்கு அது உதவுகிறது கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காஞ்ச அந்த கருப்பு திராட்சையினுடைய விதைகளை எல்லாம் எடுத்து பொடி செய்து நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அவற்றினுடைய கேன்சருடைய வீரியம் மிக மிக குறைந்து மிக விரைவில் நீங்கள் குணமடைவீர்கள் இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்துங்கள் மிக விரைவில் இந்த கேன்சர்லேருந்து நீங்கள் விடுபட்டு குணமடைந்து ஒரு சாதாரண மனிதராக ஆகிவிடுவீர்கள் நான் சொன்ன அந்த வீடியோவுடைய அந்த மருத்துவர் பேசின வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துருக்கேன் வேணும்னா பாருங்கள் அவர் ஒரு முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கார் அதனுடைய சுருக்கம் தான் இது நன்றி நான் மீண்டும் கேன்சரை பற்றியே பேசுவோம் கேன்சர் இல்லா மனிதர்களை இந்த உலகத்தில் உருவாக்குவோம்